ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சூப்பரான எலும்புக்கு வலு கொடுக்கக்கூடிய உளுத்தங்களி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் 2 கப் உளுந்துக்கு 1/4 கப் புளுங்கல் அரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 400 கிராம் வெல்லத்தை கரைச்சி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கெடாவியை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 200 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயிலில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதான பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கீயை அதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவை, உளுத்தங்களி மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லாட்டே இருக்கணும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. அது நல்ல வாசம் கொடுக்கும். அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா திக்காக ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர்றப்போ இதை நம்ம இறக்கிடலாம். அப்படியே சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கடைசியாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மனமனன்னு இருக்கும். அதை அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.